ஆலயத்தின். இப்போ நம்ம பார்க்க போறது கதிர்வர்மன். கதிர்வர்மத்துல ஒரு ஆளை எப்படி அடிக்கலாம், அவங்களை எப்படி பிடிச்சி அடிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். கதிர்வர்மத்துல அடிபட்டுச்சு அப்படின்னா நெஞ்சு ஃபுல்லா அடைச்சிரும், மரக்கட்டை மாதிரி ஆயிரும், இந்த நெஞ்சு பகுதியான மரக்கட்டை ஆயிரும், மூச்சு திணறல் ஏற்படும். சரியான அடங்கல் செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வர்மம் தான் கதிர்வர்மம். அது எப்படி அடிக்கிறது, அடிக்கும் போது இந்த முழங்கையால் இப்படியே அடிச்சிடலாம், ஒன்று ஃப்ளாட்டாக அடிக்கக்கூடாது, இந்த கையை கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு இந்த முழங்கை முத்திரை முழங்கை அந்த வர்மத்தில் பண்ணுற மாதிரி அடிக்கலாம். அந்த வர்மமானது இங்கே இருக்குது கதிர்வர்மம். இப்போ இல்லை அப்படின்னா இப்படியும் அடிக்கலாம். இப்போ திருப்பி அடிங்க, அடிக்கும் போதே திரும்பிட்டு இப்படி இறக்கிடலாம், அந்த வர்மத்தில் அடிச்சிடலாம் ஒரு முறை. இன்னொரு முறை அடிங்க, தடுத்து உள்ளே போங்க, உள்ளே போய் இந்த கையை இப்படி இறுக்கி பிடிச்சிருங்க, இப்படி பிடிச்சிட்டு இந்த கையை மடக்கி உங்கள் இன்னொரு கையால் பிடிச்சிருங்க. இப்போ இந்த வர்மத்தில் நல்லா அடிக்க முடியும். இந்த அடிக்கலாம், இந்த முத்திரை யானை முக முத்திரையை பயன்படுத்தலாம். நான் திருப்பியும் இதை வந்து மெதுவாக செஞ்சு கட்டுறேன் பாருங்க. அப்படிங்க தடுத்துட்டீங்க, உள்ளே பூந்து போங்க, இந்த கையை இப்படி வளைச்சி பிடிங்க, இந்த கையை அந்த கையால் பிடிச்சிக்கோங்க. இப்போ பிடிச்சிட்டா மாட்டிக்குச்சு, அவரால் எதுவுமே செய்ய முடியாது, வர்மம் அடிக்கிற இல்லை, எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் பண்ண பண்ண இருக்குனீங்கன்னா ஒரு துடிப்பாக கடந்து இப்போ அந்த கதிர்வர்மத்தில் உங்கள் முழங்கையால் அடிச்சிருங்க. அடிச்சிட்டிங்கன்னா மோசமான விளைவுகளை உண்டாக்கும். இந்த அடங்கல் தெரியாமல் வர்மங்களை வந்து அடித்து பார்க்காதீங்க. கதிர்வர்மங்கிறது மூச்சு திணறலை உண்டாக்கி ஆளை கொல்லக்கூடியது. அதனால் வந்து வர்மங்கள் பயன்படுத்தும் போது ஆசான்கள் கூட இருந்து பயிற்சி பண்ணணும்.